வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க போகிற விடயம் ராம் இயக்கத்தில் வசந்த் ரவி, ஆண்ட்ரியா, அஞ்சலி நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்று வரும் தரமணி படத்தின் திரை விமர்சனத்தை பார்க்க இருக்கின்றோம். இதன் கதையை சுருக்கமாக பார்ப்போம். சென்னைக்கு வேலை தேடி வரும் வசந்த் ரவிக்கு ஒரு கால் சென்டரில் வேலை கிடைக்கிறது. இந்த நிலையில் அஞ்சலியுடன் வசந்த் ரவிக்கு பழக்கம் ஏற்படுகிறது. அஞ்சலி அங்குள்ள மற்ற பெண்களைப் போல் முடலாக இல்லாமல் சாதாரண பெண்ணாக வந்து செல்கின்றார். நண்பர்களாக பழகி வரும் அஞ்சலி வசந்த் ரவி இடையே நாளடைவில் காதல் வளர்கிறது. இந்த நிலையில் அஞ்சலிக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும் அஞ்சலி வசந்த் ரவியை கலட்டி விடுகிறார். அந்த நேரத்தில் திருமணமான ஆண்ட்ரியா அவரது கணவருடனான பிரச்சனையால் பிரிந்து விடுகிறார். இருவரும் பிரியும் சமயத்தில் தான் ஆண்ட்ரியா கருவிற்றிருப்பது தெரிய வருகிறது. அந்த குழந்தையையும் வளர்த்து பள்ளி செல்ல ஆரம்பிக்க கணவனை பிரிந்து வாழும் ஆண்ட்ரியாவும் அஞ்சலியால் காதலிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு வந்த வசந்த் ரவியும் மழைக்காக ஓரிடத்தில் ஒதுங்கும் போது சந்திக்கிறார்கள். மழை நிற்பதற்கு முன்பாக இருவரும் தங்களை பற்றியும் தங்களது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பற்றியும் பகிர்ந்து கொள்கின்றனர். அதன் பிறகு அடுத்தடுத்து இருவரும் சந்திக்க ஆரம்பிக்கின்றனர். ஒரு கட்டத்தில் வசந்த் ரவி தனது காதலை ஆண்ட்ரியாவிடம் தெரிவிக்கின்றார். முதலில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஆண்ட்ரியா பின்னர் அவருடன் சேர்ந்து வாழத் தொடங்குகின்றார். முதலில் ஆண்ட்ரியா குறித்த எந்தொரு குறையும் சொல்லாத வசந்த் ரவி ஒரு கட்டத்தில் அவளது உடைகள் குறித்தும் ஆண்ட்ரியாவின் போனுக்கு வரும் அழைப்புகள் குறித்தும் கேட்கத் தொடங்குகிறார். இது ஆண்ட்ரியாவுக்கு பிடிக்காத நாள். இருவருக்கும் இடையே மோதல் ஏற்படுகிறது. இதையடுத்து இருவரும் ஒருவரையொருவர் விட்டு பிரிந்து விடுகிறார்கள். பின்னர் இருவரும் தனது தவறை உணர்ந்து மீண்டும் இணைந்தார்களா அல்லது அவர்களது வாழ்க்கை வேறு பாதையில் சென்றதா? இவ்வாறாக இருவருக்கும் இடையே நடக்கும் ஊடல் கூடல் காதல் என அனைத்தும் கலந்துதான் படத்தின் மீதிக்கதை. வசந்த் ரவி தனது முதல் படத்திலேயே யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஒரு சில இடங்களில் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பது ரசிக்க வைக்கிறது. அழுத்தமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ஆண்ட்ரியா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சளைத்தவர்களல்ல என்பதற்கு எடுத்துக்காட்டாக படம் முழுக்க சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். கதையின் தேவைக்கு ஏற்ப அனைத்து விதமாகவும் நடித்து ஆண்ட்ரியா அசத்தியிருக்கின்றார். அஞ்சலியின் நடிப்பு ரசிக்கும்படி இருக்கிறது. படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்கும் படத்தின் தயாரிப்பாளர் சதீஷின் நடிப்பும் சிறப்பாக இருக்கிறது. தனது ஒவ்வொரு படைப்புகளின் மூலம் தன்னை மீண்டும் மீண்டும் நிரூபித்து காட்டும் இயக்குனர் ராமின் தைரியத்துக்கும் பாராட்டுக்கள். ஒரு இயக்குனரால் இப்படியும் படம் இயக்க முடியும். ஒரு கலைஞனாக தான் பார்த்ததை தன் முன்னால் நிகழ்ந்ததை அப்படியே படத்தில் காட்டியிருப்பது சிறப்பு. உலக மயமாக்குதல் தமிழ் பெண்களுக்கு கிடைத்திருக்கும் சுதந்திரமும் நவீன சிந்தனைகளுக்கும் பழமைவாத சிந்தனைகளுக்கும் இடையே சிக்கி கொண்டு தவிக்கும் தற்போதைய ஆண் வர்க்கத்தையும் அவர்கள் சந்திக்கும் சிரமங்களையும் சிறப்பாக காட்டியிருக்கின்றார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அனைத்து வகையான இளைஞர்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் படமாக உருவாக்கியிருக்கின்றார். அடுத்து இசையை பற்றி பார்ப்போம். யுவன் சங்கர்ராஜா இசையில் பாடல்கள் ரசிக்கும்படியாக இருக்கிறது. பின்னணி இசையும் புதுமையான உணர்ச்சியை ஏற்படுத்தும்படியாக இருக்கிறது. தேனி ஈஸ்வரரின் ஒளிப்பதிவில் சென்னையும் சென்னையில் வாழும் இளைஞர்கள் அவரது வாழ்க்கை என அருமையாக காட்டியிருக்கின்றார். மொத்தத்தில் தரமணி பார்க்க வேண்டிய படம். இன்று நாங்கள் பார்த்த விடயம் தரமணி படத்தின் திரை விமர்சனத்தை பார்த்தோம். எமது இந்த திரை விமர்சனம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். எமது இந்த திரை விமர்சனம் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்க வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.